Hi friends, this is Sungal Mustafa from Triple M Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. அதாவது அடுத்த 5 மாதத்துக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே திறக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வி வட்டாரம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆல் பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் சரிங்களா. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த விடலையில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வரங்க, தமிழகத்தில் அடுத்த 5 மாதங்களுக்கு பள்ளி திறக்க வாய்ப்பில்லை என பள்ளி கல்வி வட்டாரம் தகவல். வரங்க, தமிழகத்தில் அடுத்த 5 மாதங்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பில்லை என பள்ளி கல்வி வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. 1 முதல் 8 வரை அனைவரும் தேர்ச்சி பெற வைக்கலாமா எனவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வி வட்டாரம் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா 1st to 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஆல் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கூட டிஸ்கஷன் போயிட்டுருக்காங்களாம். ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் அடுத்த மாதத்துக்கு வந்து ஓப்பன் இல்லையாங்க, அடுத்த 5 மாதத்துக்கு அதாவது 5 மாதத்துக்கு ஸ்கூல்ஸை திறக்க வாய்ப்பு இல்லையாங்க அப்படின்னா இது வந்து 8th வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுக்கு சொல்லியிருக்கலாம் சரிங்களா. ஏன்னா இது இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை, இந்த தகவல் மட்டும்தான் இந்த ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் நம்மளுக்கு இல்லையா ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லையாங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த 5 மாதத்துக்கு ஸ்கூல்லாம் திறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது 8th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு சொல்லியிருக்கலாம் சரிங்களா. அது மிடில் ஸ்கூல் இருக்கு இல்லையா, நடுநிலை பள்ளி. ஸோ 8th வரைக்கிற ஸ்கூல்ஸுக்கு சொல்லியிருக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு தான் வந்து 8th வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணிடலாமாங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் ஹையர் செகண்டரி படிக்கிறவங்க சரிங்களா, ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மாக ஸ்கூல் திறப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்கலாம் ஸோ ஸ்கூல் திறக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக ஸ்கூல் திறப்பாங்க, உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. பட் ஆனால் எப்போ எக்ஸாம் நடத்தணும் எப்போ திறக்கணுங்கிறது இன்னும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எல்லாம் படிக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும், எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் படிக்கிறது படிச்சுட்டே இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலுக்கு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக இன்னும் கிடைக்கல, தெரிஞ்ச பிறகு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டேக் கேர். நான் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆட் ஆயிடுங்க, அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமான நியூஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேங்க. டேக் கேர்.